ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் இந்த பேபி ஷாக்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் இந்த ஸ்வெட்டர் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வீடியோவில் இந்த பேபி குல்லா எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த ஷாக்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் க்ரோஷியை வச்சு தான் போட்டிருக்கோம். இந்த ஹீல்ஸ் இங்கே வருது பாருங்கள், இந்த பிளாக் கலரில். இது மட்டும் சிங்கிள் க்ரோஷியை போட்டிருக்கோம். அப்புறம் இது வந்துட்டு செயின் போட்டு, இது வந்துட்டு ஒரு நாடா மாதிரி வச்சுருக்கேன். ஏன் இது இப்படி வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக ஷாக்ஸ் போடும்போது குழந்தைங்களுக்கு அது வந்துட்டு எலாஸ்டிக் டைப்பில் இருக்கும். நம்ம கடையில் வாங்கி போடுற ஷாக்ஸு அது வந்துட்டு டைட்டாக வந்துட்டு குழந்தைங்களோட காலை பிடிச்சிக்கும். ஆனால் இது அப்படி இருக்காது, கீழே விழறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இந்த செயின், இது வெறும் செயின் தான், நம்ம பேசிக் செயின் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த செயின் போட்டு இதில் பீட்ஸ் கட்டி வச்சுருக்கேன். இது இப்படி வச்சு குழந்தைங்களுக்கு காலில் போட்டுட்டு இப்படி கட்டி விட்டுக்கலாம். இப்படி கட்டி விட்டிங்கன்னா பார்க்க அழகாகவும் இருக்கும், கீழே வந்துட்டு விழுந்துராது. நம்ம கடையில் வாங்குகிற ஷாக்ஸ் கீழே விழுந்துருச்சு மிஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு கவலை இருக்காது. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கையால் போட்டு அது மிஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. அதனால தான் நான் இந்த ஐடியா பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மாதம் மாதம் நம்மளோட சேனலில் கிவ் அவே ஆஃபர் இருக்குது, நீங்களும் ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம். கிவ் அவே ஆஃபருக்கான லிங்க்கை வந்துட்டு இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கிவ் அவே ஆஃபரில் கலந்துக்கோங்க, நீங்களும் ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம். இப்போ நம்ம ஷாக்ஸ் போட ஆரம்பிக்கலாம். இந்த த்ரெட்டோட கார்னர் இருக்குது பாருங்கள், இதை இப்படி இந்த ஆள்காட்டி விரலில் ரெண்டு ரவுண்டு சுற்றிக்கோங்க. இந்த ரெண்டு த்ரெட்டு கீழே இப்படி போட்டு இந்த ரன்னிங் த்ரெட் இருக்குது பாருங்கள், இதை இப்படி வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 10 டபுள் க்ரோஷே போட போகிறோம். டபுள் க்ரோஷே போடுறதுக்கு முன்னாடி 3 செயின் போட்டு ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ரவுண்டில் தான் நம்ம 10 டபுள் க்ரோஷே போட போகிறோம். இந்த 3 செயின் போட்டோம் பார்த்தீங்களா, இது நமக்கு ஒரு டபுள் க்ரோஷே கணக்காயிருச்சு. இப்போது 2வது டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இது ஏன் இப்படி ஸ்டார்டிங்கில் 3 செயின் போடுறோன்னா, இப்படி சுற்றி வந்து முடிக்கும்போது இந்த ஜாயிண்ட் நமக்கு தெரியாது, ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும். இது 3வது டபுள் க்ரோஷே. 4 5 6 7 8 9 10 டபுள் க்ரோஷி போட்டாச்சு. இந்த த்ரெட்டு இந்த கார்னர் இருக்குது பாருங்கள், இதை இப்படி பிடிச்சி இழுத்துடலாம். இந்த ரவுண்டு நமக்கு க்ளோஸ் ஆயிரும். இந்த ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம் பார்த்தீங்களா, இதோட நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போது இந்த 10 செயின்லேயும் ஒரு ஒரு செயின்லேயும் 2 2 டபுள் க்ரோஷே போட போகிறோம். அதுக்கு முன்னாடி 3 செயின் போட்டுக்கலாம். இதே செயினில் ஒரு டபுள் க்ரோஷே, இந்த செயினுக்கு பக்கத்தில் இருக்கிற செயினில், இந்த ஒரே செயினில் 2 டபுள் க்ரோஷே. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற செயினில் ஒரு செயினில் 2 டபுள் க்ரோஷி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த ஒரு ஒரு செயின்லேயும் 2 2 டபுள் க்ரோஷி போட்டுக்கலாம். அப்போ நமக்கு 20 செயின் வரும். இதே மாதிரி இந்த செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ரவுண்டு நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேர்ட் ரவுண்டு 3 செயின் போட்டு ஆரம்பிக்கலாம். இந்த பக்கத்தில் செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டோம், இதே செயின்லேயே இன்னொரு டபுள் க்ரோஷே. இந்த 2 செயினில் ஒரு ஒரு டபுள் க்ரோஷே, 3வது செயினில் 2 டபுள் க்ரோஷே, அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ 2 செயினில் ஒரு ஒரு டபுள் க்ரோஷியை போட்டோம்.
மூணாவது செயினில் இந்த ஒரே செயினில் ரெண்டு டபுள் க்ரோஷியை போட்டுக்கலாம். இந்த பக்கத்து செயினில் ஒரு டபுள் க்ரோஷி, மூணாவது செயினில் ரெண்டு டபுள் க்ரோஷி போட்டுக்கலாம். ஒரு டபுள் க்ரோஷி ரெண்டு செயினில், இந்த ஒரு ஒரு செயின்லேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷி, ஒன்று பக்கத்து செயினில் ஒரு டபுள் க்ரோஷி, இது இப்போ மூணாவது டபுள் க்ரோஷி. இது ஏன் இப்படி இந்த கால்குலேஷனில் நான் போடுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த ஷாக்ஸ் இந்த ஷேப் நமக்கு வருது பாருங்கள். மூணாவது ரெண்டு, ஒன்று ரெண்டு மூணு, இந்த மூணாவது ரவுண்டில் இந்த மாதிரி வருது பாருங்கள். இப்போது ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு டபுள் க்ரோஷிய செயின் இருக்குது பாருங்கள், இதில் ஒரு ஒரு டபுள் க்ரோஷி போட்டுக்கலாம். இந்த மூணாவது இந்த செயினில் இந்த ஒரே செயினில் ரெண்டு டபுள் க்ரோஷி, இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த செயினில் ஒரு டபுள் க்ரோஷி, இது மூணாவது செயின், இதுலேயே ரெண்டு டபுள் க்ரோஷி போடுவோம். இந்த ஷாக்ஸ் போடுறதுக்கு ரொம்ப அகலமாகவும் வரக்கூடாது, இல்லை ரொம்ப குறுகலாகவும் வரக்கூடாது, அதனால தான் நான் இந்த மாதிரி போடுறேன். ஒன்று பக்கத்து செயினில் ஒரு டபுள் க்ரோஷி, இதில் ரெண்டு டபுள் க்ரோஷி, ஒன்று ரெண்டு. பக்கத்து செயினில் ஒரு டபுள் க்ரோஷி, இதுலேயும் ஒரு டபுள் க்ரோஷி, இந்த செயினில் ரெண்டு டபுள் க்ரோஷி, இதே செயின்லேயே இன்னொரு டபுள் க்ரோஷி. இந்த மூணு செயின் போட்டோம் பாருங்கள், இதோடு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போது ஃபோர்த் ரவுண்டு, மூணு செயின் போட்டு ஆரம்பிக்கலாம். சேம் இதே மாதிரி ஒன்று ரெண்டு, ரெண்டு செயினில் ஒரு ஒரு டபுள் க்ரோஷி, மூணாவது செயினில் இந்த ஒரே செயினில் ரெண்டு டபுள் க்ரோஷி. இதே மாதிரி இந்த ஃபோர்த் ரவுண்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுத்தில் ஒரு ஒரு செயின் போட்டேன், இது மூணாவது செயின், இதில் ரெண்டு டபுள் க்ரோஷி, ஒன்று ரெண்டு. இப்போது ஒன்று ரெண்டு இந்த ஒரு ஒரு செயின்லேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷி. மூணாவது செயினில் ரெண்டு டபுள் க்ரோஷி. இதே மாதிரி இந்த ரவுண்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாலு ரோ பிளாக் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு, எனக்கு ரெண்டும் ஒரே அளவில் வந்திருக்கு. இப்போ வந்துட்டு இனி நம்ம இந்த க்ரீனில் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு ரோ போட வேண்டியிருக்கு. இனிமேல் நம்ம செயின்ஸ் அதிகப்படுத்த வேண்டாம், அதாவது இந்த ஒரு செயினில் ரெண்டு டபுள் க்ரோஷி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இனி நம்ம போட வேண்டாம். இந்த எல்லா ஒரு ஒரு செயின்லேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷேவே நம்ம போட்டுக்கலாம். நம்ம எதுக்காக இந்த ஒரு செயினில் ரெண்டு டபுள் க்ரோஷி போடுறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த ரவுண்ட்ஸை விட கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு இங்கேருந்து அதிகமாகிட்டே இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே போட்டோன்னா இந்த ஷாக்ஸோட இந்த அகலம் பாருங்கள் ரொம்ப அதிகமாகிட்டே போகும். இது வரைக்கும் நமக்கு போதும். ஸோ நம்ம இந்த ஒரு ஒரு செயின்லேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷி த்ரெட்டு மாற்றி ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் நாலு ரவுண்டு போட்டிருக்கேன். ஸோ நான் அதே மாதிரி இதுலேயும் நாலு ரவுண்டு இந்த க்ரீன் போட்டுட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ இந்த 4 ரவுண்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஷாக்ஸோட இந்த ஷேப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு த்ரெட்டோட அளவுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை நீங்கள் போடுற ஷாக்ஸோட அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியோ இந்த இடத்துல வந்துட்டு கவுண்ட் அதிகமும் ஆகலாம் கம்மியும் ஆகலாம். அது எவ்வளோவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் பாதி நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. பாதி வந்துட்டு இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம இங்கே த்ரெட்டு கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு அடையாளத்துக்காக இந்த பிளாக் கலர் த்ரெட்டு வச்சுருக்கேன். இங்கேருந்து இந்த பாதி வரைக்கும் நம்ம செயின் போட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணி இங்கேருந்து நம்ம டபுள் க்ரோஷியே போட போகிறோம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த செயின் போட்ட இடத்துல தான் இந்த நமக்கு இந்த ஹீல்ஸ் வர போது. இதில் வந்துட்டு நான் 17 செயின், இதில் கவுண்டிங் வந்துட்டு 17 செயின் இருக்குது. ஸோ நான் 17 செயின் போட்டுக்கிறேன். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 17 ஓகே 17 செயின் இருக்குது. இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்கும். இந்த பிளாக் த்ரெட்டு இனி வேண்டாம் நமக்கு. இதை எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிடலாம். 3 செயின் போட்டுட்டு டபுள் க்ரோஷியை போட ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து இது வரைக்கும் டபுள் க்ரோஷியை போட்டுக்கலாம். ஒரு ஒரு செயின்லேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷியை தான் போடணும். இதில் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நம்ம டபுள் க்ரோஷி போட்டாச்சு. இப்போது இந்த செயின் இருக்குது பாருங்கள். இந்த செயின் போட்டோம் பார்த்தீங்களா, இந்த ஒரு ஒரு செயின்லேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷி போட்டுக்கலாம். எல்லா செயின்லேயும் ஒரு ஒரு செயின்லேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷே. இதே மாதிரி இந்த செயின் ஃபுல்லாகவே நம்ம டபுள் க்ரோஷியை போட்டுக்கலாம். சிங்கிள் செயினில் நம்ம டபுள் க்ரோஷியை போட்டு முடித்தாச்சு. இப்போது இதோடு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த பிளாக் கலரில் இந்த இடத்துல இந்த ஹீல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல நம்ம சிங்கிள் க்ரோஷியை போட போகிறோம். இதே மாதிரி இந்த ஒரு ஒரு செயின்லேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷே. இதில் வந்துட்டு 1, 2, 3, 4, 5, 6 ஆறு ரோ இந்த க்ரீனில் போட்டிருக்கேன். இந்த பிளாக்கில் இந்த ஒரு ரோ போட்டிருக்கேன். இதே மாதிரி இந்த ஒரு ஒரு செயின்லேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஷாக்ஸ் இப்போது போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம இந்த ஷேப்பில் மட்டும்தான் நம்ம இனி போட வேண்டியிருக்கு. இதில் மட்டும்தான் இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷி போடணும். எனக்கு ரெண்டு ஷாக்ஸும் ஒரே அளவில் வந்திருக்கு. இப்போது இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ நம்ம இங்கேருந்து சிங்கிள் க்ரோஷி போட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கார்னர், இந்த வி ஷேப், இந்த கார்னர் சென்டருக்கு பாருங்கள், இங்கேருந்து இந்த ஒரு செயினை, ரெண்டு செயினை விட்டுட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த சென்டரில் இருக்க இந்த ஒரு செயின் இதுக்கு பக்கத்தில், இந்த பக்கம் இருக்கிற ஒரு செயின் இதுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஒரு செயின், இந்த மூணு செயினை நம்ம ஒரு செயினாக மாற்ற போகிறோம். அதனால் இதை விட்டுடலாம். இங்கேருந்து நம்ம சிங்கிள் க்ரோஷி போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு செயினில் சிங்கிள் க்ரோஷி, இதே மாதிரி ஒரு ஒரு செயின்லேயும் சிங்கிள் க்ரோஷி போட்டுக்கலாம். இப்போது இது வரைக்கும் போட்டாச்சு. இந்த வி ஷேப்பில் இந்த கார்னரில் ஒரு செயின் இருக்குது பாருங்கள், இது ஒரு செயின், இதுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கிற ஒரு செயின், லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு செயின், இந்த மூணு செயினை நம்ம ஒரு செயினாக மாற்ற போகிறோம். சிங்கிள் க்ரோஷி போடுற மாதிரி இப்படி த்ரெட் எடுத்துகிட்டு இப்படி வெளியே எடுத்துடக்கூடாது. இந்த சென்டர் செயின்லேயும் இப்படி போட்டுக்கலாம். இதே மாதிரி இப்போ நமக்கு இந்த இடத்துல அஞ்சு செயின் வந்திருக்கு. லெஃப்ட் சைடு இருக்க ஒரு செயினையும் எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஏழு செயின் வந்திருக்கும். இந்த ஏழு செயினையும் ஒரு செயினாக மாற்றியாச்சு. ஒரு நாட் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இதே மாதிரி தான் இந்த பக்கமும் பண்ண போகிறோம். இந்த கார்னர் வரும்போது இந்த மாதிரி பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த வி ஷேப் வந்துடும். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே இது வரைக்கும் நம்ம சிங்கிள் க்ரோஷிய போட்டுக்கலாம். இது வரைக்கும் சிங்கிள் க்ரோஷிய போட்டாச்சு. இந்த பக்கம் பண்ண மாதிரியே இங்கேயும் நம்ம இந்த ஒரு செயின், இந்த சென்டரில் இருக்குது பாருங்கள், இது ஒரு செயின், இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஒரு செயின், இந்த மூணு செயினை நம்ம ஒரு செயினாக மாற்றணும். இனி நம்ம நார்மலாக இந்த ஒரு ஒரு செயின் மேலேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷியை போட்டுக்கலாம். இது வரைக்கும் போட்டாச்சு. இப்போ இது சென்டரில் இது ஒரு செயின் இருக்குது. இந்த சென்டருக்கு ரைட் சைடு ஒரு செயின், லெஃப்ட் சைடு ஒரு செயின், இந்த மூணு செயினை நம்ம ஒரு செயினாக மாற்றலாம். இது சென்டர் செயின், இது லெஃப்ட் சைடு இருக்க ஒரு செயின், மூணு செயினை ஒரு செயினாக மாற்றியாச்சு. இதே மாதிரி பண்ணோன்னா இந்த ஷேப் நமக்கு வரும்.
இது வரைக்கும் போட்டாச்சு. இந்த மூணு செயினை நம்ம ஒரு செயினாக மாற்றணும். ஒன்று இந்த சென்டரில் இருக்க ஒரு செயினு, இந்த சென்டருக்கு லெஃப்ட் சைடு இருக்க ஒரு செயின், இந்த மூணு செயினை ஒரு செயினாக மாற்றியாச்சு. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவுண்ட்லாம் போட்டோம்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கம்மியாயிட்டு இந்த மாதிரி நமக்கு வரும். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் சிங்கிள் க்ரோஷே 4 ரவுண்டு போட்டிருக்கேன், இதுலேயும் 4 ரவுண்ட் தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம போட்டுகிட்டே போகணும்னா இது ரொம்ப வந்துட்டு இது பெருசாகிடும், இந்த ஹீல் சைடு இந்த மாதிரி ஷேப் வராது. இப்போ இது இப்படியே இருக்கட்டும், இப்படி திருப்பிக்கலாம். இது வரைக்கும் கட் பண்ணி விட்டுடலாம், இது வரைக்கும் த்ரெட்டு போதும். இங்கேருந்து இந்த எல்லா செயினையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஷாக்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், இந்த ஷாக்ஸோட இந்த ஷேப் நமக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.